குட் லக் மிஸ்டர் கங்கா. குட் மார்னிங் சிஸ்டர். மருந்து விட உங்க அன்பு தான் என் குழந்தையை சீக்கிரமா குணமாக்கிடுச்சு. நாங்க வரோம். ஆண்டிக்கு குட் மார்னிங் சொல்லுமா? குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். என் பர்த்டேக்கு நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா வருவேன். சாக்லேட்டோட வருவேன். சாக்லேட் வேண்டாம் ஆண்டி. ஏ, எனக்கு ஒரு முட்டை தான் வேணும். ஹவ் ஸ்வீட். மிஸ்டர் லாரன்ஸ், உங்க ரைட் சைடுல ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு. ஐ நோ தட் டாக்டர். இருமல் வரும்போது கூடவே ஒரு பிரீத்திங் ட்ரபிள் வருது. இது ஈஸ்ட்ரோபில்ஸ் தானே? இதுக்கு ஹெட்ரோசாலோ இல்ல பெட்ரோசாலோ சாப்பிட்டா சரியா போயிடும்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டர் லாரன்ஸ், பேசாம இந்த சீட்ல வந்து நீங்க உட்காந்துருங்க. உங்க பெட்ல போய் நான் படுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் நீங்களாவே மருந்து சாப்பிடக்கூடாது. நீங்க ஒரு டாக்டர் இல்ல, பேஷண்ட். சார், உங்களை யார் சார் இங்க வர சொன்னது? உங்க பெட்டுக்கு போங்க. அதே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டாக்டர் கிட்ட. ஓகே, ப்ளீஸ் உங்க பெட்டுக்கு போங்க. சிஸ்டர். எஸ் டாக்டர். கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு குடும்பமே இருக்கு. கடன் வாங்கித்தான் காலம் தண்டு வேணும் ஒரு குடும்பமே இருக்கு. லோகநாதன் வர நமக்கு இருக்கிறதெல்லாம் புடிங்கலாம். உங்ககிட்ட புடிக்கிட்டானா? அவன் பெரிய புடுங்கி. இங்க வாடா. சௌக்கியமா? சௌக்கியமா இருந்தா நான் ஏன் ரோட்ல பிச்சை எடுக்கிறேன்? அதுக்காக பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆபீஸ் வச்சு கொடுக்க முடியும். அது சரி, இன்னைக்கு கலெக்ஷன்லாம் எப்படி? கலெக்ஷனா? ரொம்ப டல்லுங்க. ஏன் ஐயா, இப்ப பறக்குற எவனுக்குமே இதுமே கிடையாதுங்க. ஐயா சாமி தர்மம் போடுங்கன்னா ஒரு ரூபா போட்டா அவனுக்கும் கௌரவம், பிச்சை எடுக்கிற எனக்கும் கௌரவம். 10 பைசா போறாங்க பிச்சைக்கார பசங்க. டேய், பிச்சை எடுக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமுறை? அது சரி, இங்க மகாத்மா காந்தி சிலை எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்க? அதுக்கு பக்கத்துல உள்ள பிளாட்ல ஒருத்தருக்கு 500 ரூபா கடன் கட்டிருந்தேன், இன்னைக்கு தர்றேன்னு சொன்னாரு, அதுதான் கேட்டேன். மகாத்மா காந்தி சிலையா? அது எங்க இருக்கு எனக்கு தெரியாதுங்க. அது சரி, 10 தடவை புருஷனை மாத்தி மாத்தி விவாகரத்து பண்ணாலே நடிகை பத்மா, அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். 3 காசுல 2 1 இருக்கா? 9 கொலையை பண்ணிட்டு ஜாமீன்ல சந்தோஷமா இருக்கானே குலகாரன் சந்தோஷம், அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? 6 கிராஸ்ல அயோத்தி பங்களால இருக்கான். ஏண்டா, இவங்க இருக்கிற இடமெல்லாம் தெரியுது, ஆனா மகாத்மா காந்தி சிலை இருக்கிற இடம் தெரியல. எப்படா இந்த நாடு உருப்படும்? ஏ, நீங்க போய் உருப்பட வைக்கிறானே? உருப்பட வைக்கிறேன். 10 பேர்கிட்ட கடன் வாங்கி என் குடும்பத்தை செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாட்டை செட்டப் பண்றேன். கோழி சூப்புங்க. கடங்கார நாயே. ஐயா, சின்ன எங்கடா மாடியில் இருக்க? பாப்பா, கோழி சூப். சுதாக்க, எங்க சுத்தினா டயத்துக்கு சாப்பிட வந்திருப்பா. ஓகே டாட். அப்பா. என்னம்மா? இந்தாங்க இந்த மாச சம்பளம். பழக்கம் போல உன் சித்திக்கிட்டே கொடுத்துருமா. ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அப்படி ஒரு வேலை கிடைக்காதான்னு மட்டும் போதுமா? சித்தி, இப்படி அடிக்கடி அண்ணன் மனசு நோகடிக்காதீங்க. லதா, மாட்டோட புண்ண குத்துற காக்காய்க்கு அதோட வலி தெரியாதுமா? நீ மாடுதான், ஆனா நான் காக்கா இல்ல. என்னங்க? யோ, உன் பிள்ளைங்கள அதிகம் பேச வேண்டாம்னு சொல்லி வை. சரிங்க. என்னப்பா பேசுனீங்க? இது மாட்டுக்கும் காக்காய்க்கும் உள்ள பிரச்சனைப்பா. அப்ப நான் பேசலப்பா. சரிப்பா. என்னடா தீ பண்ணா? ஒலிம்பிக்ல ஓட போறீங்களா? வீடெல்லாம் ஒரே மூட்டை பூச்சியா இருக்கு. அதான்ப்பா வீடியோ கொல்லாம் பார்த்தோம். என் கண்ணுங்க, ராத்திரி எல்லாம் தூக்க இல்லாம கஷ்டப்பட்டீங்களாடா? பாரு. யோ, பாத்தியா, நீ சொன்ன உடனே என் பிள்ளைங்க தீவிட்டு கீழே போட்டுட்டு போயிடுச்சுங்க. உன் மூத்த தரத்துக்கு குழந்தைங்க மாதிரியா? குட் மார்னிங் டியோ, நான் தான் லதா பேசுறேன். என்ன, இன்னைக்கு மீட்டிங் பிளேஸ் எங்க? ஓ, அதுவாடா? ஆமாடா, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹாய். ஐயோ,
எங்க மேனேஜர் ரொம்ப கோவமா இருக்காரு, அப்புறமா வாங்கல. உங்க மேனேஜர் அவ்வளவு கோவக்காரரா? ஆமா, அவர் எல்லார்கிட்டயும் எல்லாத்துக்கும் எரிஞ்செரிஞ்சு விழுவாரு. கோவிந்த நாயர்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட மட்டும் கோவமே பட மாட்டாரு. கோவிந்த நாயரா? ஆமா. அத பத்தி அப்புறம் பேசிக்கோ, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம மீட் பண்றோம். கரெக்டா 5 மணிக்கு வரணும். லேட்டா வந்த என்ன பண்ணுவீங்களா? நீ லேட்டா வர ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு முத்தம் தரணும், அதுவும் லெஃப்ட் டு லெஃப்ட். லெஃப்ட் டு லெஃப்டா? இப்படி ஒரு ட்ரீமா? நான் லேட்டா வருவேன் மட்டும் கனவு காணாதீங்க. I'll be there in time. Sorry Sudha. No sorry Puri my dear. You are 10 நிமிஷம் லேட். நம்ம அக்ரிமெண்ட் படி 10 முத்தம் தரணும். கன்னத்துல குடுக்கற. சரி ஓகே. தொடர்ந்து ஒரு மரத்துக்கு கள்ள 48 நாளைக்கு சாப்பிட்டா முடி வளரும்னு முனியும் சொன்னா, ஒரு மயிரும் வளரல. தொலைச்சிருவேன். நீ வேலைக்கு சேரத்துக்கு மேல அந்த கல்யாணி நம்ம நர்சிங் ஹோம்ல தான் வேலை பார்த்தா. அவளுக்கு தான் அடுத்த வாரம் வளைகாப்பு. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமா சேப்பு கலர் பட்டு புடவையும் கை நிறைய வளையலும் போட்டு போறதா முடிவு பண்ணிருக்கோம். நீயும் சேப்பு கலர் பட்டு புடவையும் கை நிறைய வளையலும் போட்டு வந்துரு. ஜெயா, என்கிட்ட சிவப்பு கலர் பட்டு புடவையும் இல்ல, கை நிறைய வளையலும் இல்ல, ஏதோ இருக்கிறத போட்டுட்டு வரேன். தினமும் நீங்க பட்டு புடவை கட்டணும்னு தான் 1 வருஷத்துக்கான சேலை வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு ஏன் நீங்க வாங்கி தரணும்? ஏதோ அன்புதான். தயவு செய்து இந்த பரிசை ஏத்துக்கீங்க.
என்ன சென்ட் வாசம் அடிக்குது? செருப்பு கடிச்சிருச்சு, சென்ட் அடிச்சு. நேரம் தான். என்னையா இப்படி ஓடி வர? கோர்ட்டு கோபாலம் வர்றான், அவங்க கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். ஏதாவது சொன்னா கோர்ட்டுக்கு போறேன் போலீஸுக்கு போறேன்னு பயம் கொடுத்துறான். அவனை எப்படி சமாளிக்கிறது? ஒரு ஐடியா, அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறதுக்கு தகுந்தபடி நீங்க என்ன திட்டுங்க, வேணும்னா 2 அடி அடிங்க. அப்போ 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 என் பணம் என்ன ஆச்சு? அப்போ என்ன பணம் எப்ப கொடுத்தீங்க? அத்தாதி என்ன குண்ட கம்மட்டாங்கன்னு பணத்தை முழுங்குறதுனே முடிவு பண்ணல. அப்போ கோர்ட்டுக்கு போக வேண்டியவன். இப்ப ஞாபகம் வந்துருச்சு, டெய்லி எக்கச்சக்கமான பேருட்ட கடன் வாங்குறேன்னா அதான் மறந்து போச்சு. உங்க பணத்தை எப்பவோ ரெடியா வச்சிருக்கேன். அதுமேலு அந்த 2000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. பணமா இல்லையா? என்ன பண்ணீங்க? அஸ்வமேதயாகம் பண்ணிட்டேயா? எப்போ நீங்க வாங்க போங்கங்கறியா? அவங்க வாழ போயாங்கிறாங்க. அவங்க யாரு? உங்க அக்காவா? என் சம்சாரம். இவர் யாரு தெரியுமில்ல? நாணயத்துல கொஞ்சம் குறைஞ்சிச்சு உள்ள கூட்டு போய் படிகட்டி அடிப்பாரு. அது தெரியாம அஸ்வமேதயாகம் பண்ண. அஸ்வமேதயாகம் என்னைய தள்ளில ஒண்ணு என்ன பண்ணிட்டுறிய? இந்த பாருங்க, என் பணம் 2000த்துக்காக உங்க குடும்பம் பிரிஞ்சிடப்படா. இதெல்லாம் வேண்டான்னு எத்தனையோ தடவை சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. யூ ப்ளடி சீட். ஏய் லதா, வாட் இஸ் திஸ்? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டூயிங்? ஐ அம் சாரி லதா. என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப அவசரப்பட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டேன். டேக் இட் ஈஸி லதா. ஆழமான காதலுக்கு தான் இந்த மாதிரி தவிப்பெல்லாம் ஏற்படும். சுதாகர் அவர் அப்பா செஞ்ச பாவத்துக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாருன்னு சொல்றேன். அதுக்கு என்னோட நன்றியை சொன்னேன்னு சொல்ல. பட் ஐ டோன்ட் வாண்ட் எனி ஹெல்ப். உன் காதலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். பாய். அப்பா ஏமாந்த குத்திக்கோங்க போல இருக்கு. அம்மா இந்த மாசம் சம்பளம், இதுல நீ ஒரு புடவை எடுத்துக்கோ. அதுக்கு பின்னம் அவசரம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும். அந்த ஒரு கடமை முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி. இந்த மாச சம்பளத்துல 50 ரூபாய் நிதிக்கு கொடுத்துருக்கேன். நிதியா? எதுக்கு? ஊனமுற்றோர்களுக்கு வீல் சேர் வாங்கி கொடுக்கறதுக்காக எங்க நர்சிங் ஹோம்ல நிதி வசூல் பண்ணாங்க. அதுக்காக 50 ரூபாய் கொடுத்துருக்கேன். நாம இருக்கிற கஷ்டத்துல 5 or 10 கொடுத்தா பத்தாது. 50 ரூபாய் கொடுக்கணுமா? ஏமா அப்பாவை மறந்துட்டு தான் பேசுறியா? உனக்கு பூவு, உனக்கு ஸ்வீட்டு, இந்த மாசம் சம்பளம். எங்க 2 மாசமா நானும் சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க. உங்க செருப்பு தேஞ்சு கிடக்கு, ஒரு புது செருப்பு வாங்கிக்க கூடாதா? கற்பகம் முதல்ல என்ன நம்பி இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அப்புறம் என் சந்தோஷத்தை பார்க்கலாம். நீங்க எப்பவும் இப்படித்தான் என்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்கீங்க? என்னைக்குமா நான் உன் பேச்ச கேட்கல? Thank you.
புண்ணிய குட்டி பிய கூப்பிட்டா வருவியோ? நானா உன கூப்பிட்டு கடன் கொடுத்த, நீயா என் வீடு தேடி வந்து வாங்கிட்டு போடல? நான் இருந்து கொடுத்துட்டு நடந்து வாங்கிக்கிறேமா. அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன். அடுத்த மாசமா? கடங்கார நாய், குதிரை குட்டி போறது எத்தனை மாசம்? பத்து மாசங்க. பன்னி குட்டி போறது எத்தனை மாசம்? ஆறு மாசங்க. நாய் குட்டி போறது எத்தனை மாசம்? நாலு மாசங்க. ஆனா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டி தினமும் குட்டி போடணும், தெரியுமா உனக்கு? அதனால அடுத்த மாசம் வட்டி இப்பவே சேர்த்து கொடுத்துரு. முதலாளி, என் கையில ஒண்ணு இல்லீங்க. டேய், உன் கையில இருக்குடா கடங்கார நாய். குடுக்கறது கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னிய, இப்ப பாத்திய? உடம்புல ரத்தம் இருக்கிற வரைக்கும் எப்ப கேட்டாலும் பணம் கொடுக்கற ஒரே பேங்க் இதுதான்டா. தனக்கோட்டி ஐயா கூடு. 35 தான் இருக்கு. இந்த ஆள் உடம்புல 30 ரூபாய்க்கு தாங்க ரத்தமே இருந்தது. நான் சிபாரிசு பண்ணி இன்னும் 5 ரூபாய்க்கு கூட எடுத்துக்க சொன்னேன். மாணிக்கம், உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றேன், மாசத்துக்கு வட்டிக்கு 15, அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து 30 தான் எடுத்துக்கிறேன். இது வாம் பணம் எனக்கு வேண்டாப்பா, பிடிச்சுக்கோ. இந்தாப்பா 6500 ரூபாய். நல்லா இரு, நல்லா இரு. இவன் கிட்ட கடன் வாங்கி எவன் நல்லா இருந்திருக்கான், இவன் நல்லா இருக்கா? ஆண்டவா, இந்த மாதிரி ஆளுகிட்ட தான பணத்தை கொடுக்குறேன். கடங்கார நாயே, 10000த்துக்கு கணக்கு என்னன்னு சொல்லு. புண்ணிய கோடி பிய கிட்ட தர்ம வட்டி மாசம் 100க்கு வெறும் 10 ரூபாய். 3 மாசத்துக்கு உங்களை தொல்லை பண்ண வேண்டாம்னு 3 மாசம் வட்டியை முதல்லயே எடுத்துக்குவாரு. 3000 ரூபாய் எடுத்தாச்சு. இந்த ப்ரோட்டு கமிஷன் அது இதுன்னு ஒரு 500 ரூபாய் ஆக மொத்தம் 3500 ரூபாய் போக 6500 ரூபாய் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப அவசரமான செலவுங்க, அதான் உங்ககிட்ட கடன் வாங்கி தராருங்க. யோ தனபால், நான் உன்னை பார்த்து கடன் கொடுக்கலையா? தயாளன் கையெழுத்து போட்டதனாலதான் பணம் கொடுத்துருக்கேன். தயாளா, இந்த பணத்தை நீ தான் திருப்பி கொடுக்கணும், ஓம் பொறுப்பு. தெரிக்கைக்கு பணம் கொடுக்கலையா? நிச்சயமா தரமா. போறதுக்கு தடங்களுக்கு வளர்ந்து விடணும்ல, இறங்குங்க. ஏப்பா, பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? நீ பஸ் எங்க கொண்டு வந்து நிறுத்துற? இன்னைக்கு மட்டும் ரூட்ட மாத்தி விட்டுருக்காங்க. நீ சொல்றத பார்த்தா பச்சை கொண்டாந்து உன் வீட்டு வாசப்படியில் நிறுத்தி ஏத்திக்க சொல்ல போல இருக்க. உள்ள வாயா, விழுந்த போற. எனக்கு தெரியும், அத நீ தான் கொடுக்கணும். கண்ணகி ஷாப்பிங், கண்ணகியெல்லாம் இறங்கிச்சா? கண்ணகியெல்லாம் இறங்குங்க. பின்னாடி போய் உட்காரியா? அங்கேயும் பொம்பளைங்க இருக்காங்க. அங்கேயும் பொம்பளை இருக்காங்களா? இதை முன்னாடி சொல்லிட்டு ஜென்மங்க உரைச்சிக்கிட்டே இருக்கணும். படியில நிக்காத, மேலவா. நீங்கள் விரும்பி கேட்டவை ஒழுங்கா படிக்கிறா, கொண்டுருவேன். யோ, ஒரு 25 ரூபாய் கூட. 25 ரூபாய் எதுக்குங்க? இன்னைக்கு டிப்ஸ் கிடைச்சிருக்கியா? டெஃபினட்டா ஜாக்பாட் அடிப்பேன். நீங்க ஜாக்பாட் அடிக்கணும்னா நான் பிட் பாக்கெட் தான் அடிக்கணும். எவர் சில்வர் பாத்திரம் மாத்திரவே, வெள்ளி ஜரியை மாத்திரவே. பாத்திரமா? இந்த வேட்டி ஒரு 25 ரூபாய் போறது. இது 20 ரூபாய் போயிடும். அப்படியே மிதிப்பேன். யோ, பாத்திரம் இல்லையா? நல்ல வேலை அண்டர்வேர் போட்டிருந்தேன், இல்லைன்னா என் கதி என்ன ஆயிருக்கும். உனக்கு இந்த டிரஸ் நல்லா இருக்குது. அப்படியே குத்துறேன்னா ஆளல பாரு, ஜெமினி சுடிய சின்ன மாதிரி போகடா. ஹாய் லவ் யூ, ஹாய் லவ் யூ,
அன்புள்ள இந்துமதிக்கு. ராஜேஷ் எழுதியது இந்த கடிதம். டிக் டிக் இதயத்தால் டிக்டேட் செய்யப்பட்டது. மன்மதன் கையில வில்லையும் அம்பியும் கொடுக்காம மிஷின் கண்ணு கொடுத்திருப்ப. நான் உன்னை சந்திச்ச அன்னைக்கே இந்த கடிதத்தை எழுதியிருப்பேன். நீ நர்சிங் ஹோம் போகும்போது என் இதயத்தை எடுத்துட்டு போயிடுற. திரும்ப வரும்போது தான் என் இதயத்தையே திருப்பி தர. இந்த ராஜேஷ் இந்துமதி காதல் டிரான்ஸ்போர்ட் எப்போ கல்யாண புரிய அடையும்னு எனக்கு தெரியல. மருந்தும் மாத்திரையும் உன் கண்ணும் மனசும் தான். நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்துல சந்திக்க போறோம். அங்க நீ பாட போறதா கேள்விப்பட்டேன். என் மேல உனக்கு ஆசை இருந்தா நீ பாடுற பாட்டு ஒரு மனைவியை பத்தி இருக்கணும். எனக்காக நீங்க பாடின பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க்ஸ். ஆமா, நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலை ஜாப் சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்குனரா இருக்கேன். என்ன என்னமோ சொல்றீங்க. என்னங்க? சுமால் இரிகேஷன் ஓவர்சியர்னு சொன்னேன். அதைத்தான் தமிழ்ல வந்து சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்குனர்னு சொன்னேன். தப்பா. தங்கச்சி இங்க பக்கத்துல யாரு? அண்ணன் இங்க வந்திருக்காரு. என்ன தேடுறீங்க? 25 பைசா கீழே விழுந்துருச்சு. ஒரு பைசானாலும் ஒரு பைசா தானே. தேடிட்டு இருக்கேன். என்ன லதா திடீர்னு படிக்க ஆரம்பிச்சு? அது உடல சும்மா சும்மா சும்மா. என்ன சார் வேணா? லதா சொல்லு. எனக்கு வயசு சரியில்ல, அவருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு வயசு சரியில்ல, அவருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு வயசு சரியில்ல. ஆடுற மாட்டே என்கிட்ட சொல்லுங்கம்மா. வயிறு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட சொல்லுங்க. முதல்ல புஸ்தகத்தை நேரம் வச்சு படிங்க. என்னமா தேடுறீங்க? ரொம்ப சில்லறையா இருக்கீங்களே. இட்ஸ் ஆல் ரைட். ஹாய் இந்து. ஹாய் கமிங். லதா கம். கம். ஹாய் ஹாய். எங்க மிஸ்டர் ராஜேஷ்? ஓ ஐ அம் சுதாகர். ஹவ் டு யூ டு? இது லதா. உட்காருங்க உட்காருங்க. இவங்க என் தங்கச்சி. உன் பிரதரா? உங்க சிஸ்டர். ஐயோ அண்ணா, இவர் வந்து புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. இவங்க புரிஞ்சிருச்சு. என் அண்ணி தானே? வெக்கப்படுறது பார்த்தாலே தெரியலையா? எப்படியோ அண்ணி, உங்க அதிர்ஷ்டம். அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா சரிதான். நல்ல வேலையா? ஓ, சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்க வேண்டாம், வேற ஏதாவது நோக்குங்க அப்படிங்குது. அப்படித்தானே போலமா? நல்ல இடத்துல வேலை பார்த்து. பை டாட். ஐயா, அன்னைக்கு பார்க்கல பார்த்துதான் சொன்னேன். அந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு. ஐயோ, அந்த காட்சியை நீங்க பார்க்கலையே. முத்தமோ முத்தம், பார்க்கலாம் சத்தமோ சத்தம். ஏய் குட்டி, லவ்வா? டாட், நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம். தப்பா? காதலிக்கிறது தப்பில்லடா, அதுலயே ஒரு அந்தஸ்து வேணும். அநியாய வட்டி வாங்கி எத்தனையோ குடும்பங்களை சாகடிச்ச உங்களுக்கு அந்தஸ்து என்ன வேண்டி கிடக்கு? டே, இவங்க யாருன்னு தெரியுதா? இந்த கடங்கார நாயே எனக்கு ஏற்கனவே தெரியும். சார், உங்ககிட்ட பணம் இருக்கலாம், அதுக்காக மனுஷங்களை மதிக்காம பேசாதீங்க. எவன்டா இப்ப? அவரே என் அண்ணன். இவங்க எனக்கு அண்ணியா வரப்போறவங்க. ஓஹோ, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவு கொண்டாடுறீங்களோ? அந்த உறவை எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் சம்பந்தம் இல்லாம இந்த ஆள் கிட்ட நாம நின்னு பேசிக்கிட்டு இருக்கணும்? வாங்க போலாம். ஒரு நிமிஷம், உங்க வழியை பார்த்து போங்க. மத்தவங்க வழியில குறுக்கிடாதீங்க. மைண்ட் யோர் பிசினஸ். See you. ஆபீஸ் டைம் ஆச்சு. நாயே வாடிங்க. இன்னொரு தடவை என் மகனை பார்த்த பேசின தெரிஞ்சது தொலைச்சிடுவேன். டேட், ஸ்டாப் இட். ஏய் லதா, சாரி சுதா.